சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் இப்படி ஒரு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 கப் அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் அதை ஊற வச்சுக்கிறேன். 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்குவோம். அப்போ தான் சாப்பிடையில நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், அன்னாசிப்பூ, இலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இது கூடவும் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு வந்து உப்பு, இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கிட்டு, கூடவே புதினா 1 கை எப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவெல்லாம் வந்து வதங்கினதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் இது கூட சேர்த்துட்டு 1-10 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கியதும் நம்ம 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி, அது போல் நம்ம அளந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதி வந்த உடனே ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு இந்த கொதித்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டு 2 விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் காளான் பிரியாணி எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு. இது போல் நீங்களும் அவசியம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.